ராமசரசிவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன இன்ஸ்டன்ட் தோசா ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, ரவா அப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்பம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம். ஒயிட் ரவா எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுல்ல அதே கப்ல அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஒயிட் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. அவலையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு கொஞ்சம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்ப ரெண்டுமே நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ரவை வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த அளவுக்கு நல்லா ஊறிட்டு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கோங்க. அதே போல் ஊற வச்சிருக்கிற அவலையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு அரை கப் அளவுக்கு தயிர் தேவைப்படும். ஸோ அரை கப் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி தோசை சாஃப்டாக இருக்கிற தோசை பேட்டர் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை பேட்டர். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையா சேர்த்துக்க வேண்டாம். தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த அளவு கன்சிஸ்டன்சியில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். அந்த ஆப்ப சோடா சொல்லுவாங்கள்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த அப்பம் வந்து அந்த குழி குழியாக விழுந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணப்புறம் நல்லா வந்து ஹீட்டான பேனில் நம்ம ரவா அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வரும். இதுக்கு வந்து எண்ணெயே தேவை கிடையாது. எண்ணெய் இல்லாமையே இந்த ரவா அப்பம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான ரவா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காரமான சட்னி வந்து ரெடி, சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் அப்பமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, சன்னா தால் யூஸ் பண்ணி ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கொண்ட கடலையை நான் வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இல்லாட்ட வந்து நீங்கள் இட்லி அரிசி வந்துட்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சரிசியும் சேர்த்துக்கலாம், இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கொண்ட கடலையை நல்லா ஊறின கொண்ட கடலையை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து அரிசியும் சேர்த்துக்கோங்க. உங்கள் மிக்சி ஜார் எந்த சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா, ரெண்டு வரமிளகா இல்லாட்டி ரெண்டு பச்சை மிளகாய் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி பேட்டர் மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் ஆட்டம் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மிக்சி கழுவுன அந்த தண்ணியே சேர்த்துக்கிட்டாலே போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நார்மலாக நம்ம தோசை வார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பேக்கிங் சோடாலாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி. அந்த சன்னாதாலே உங்களுக்கு தோசையை நல்லா கிறிஸ்பியாக ஆக்கி கொடுக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவாக பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இல்லை டின்னருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டின்னருக்கு செய்யும்போது நீங்கள் மார்னிங்கே ஊற வச்சிட்டிங்கன்னா டின்னர்ஸ் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த தோசையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற தோசை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டொமேட்டோ தோசை எப்படி, தக்காளி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும். நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் நான் சொல்கிறேன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டு தக்காளியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாய் வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்டாட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டாக இருக்கணும். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். நல்ல ஒயிட் ரவை, அந்த பாம்பே ரவை சொல்லுவாங்களே அந்த மாதிரி
அந்த சின்ன சின்ன ரவை பொடி ரவை வந்து முக்கால் கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவு எதுக்குன்னா அந்த பைண்டிங், அந்த தோசைக்கு நல்ல பைண்டிங் கொடுக்கறது கோதுமை மாவு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியும் தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா தோசை பேட்டர் பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத்தான பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா சேர்த்து நம்ம அரைச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இன்னொரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10ல இருந்து ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம், தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு கெட்டி ஆகிடும். அதனால ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு நம்ம திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணி அப்போ கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து உப்பும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரவை வந்து தண்ணி இழுக்கிற தன்மை நிறைய இருக்குது. அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க ஊற வச்சு சுடும்போது உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாகவும் கிடைக்கும். கொஞ்சோண்டு நம்ம பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. இப்போ நல்லா வந்து ஹீட்டான தவால நம்ம வந்து தோசை வார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராகவும் வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் அந்த தோசை. இதுவும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டொமேட்டோ ரவா தோசை. இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோகோனட் சட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்திருக்கு. அந்த பேக்கிங் சோடா வந்து கால் டீஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியான டொமேட்டோ தோசை கிடைக்கும். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கம்பு தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த பார்க்க போகிறோம். இந்த கம்பு தோசை செய்கிறதுக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு இட்லி ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம கம்பு எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ண கம்பு தான் எடுத்துக்கிட்டேன். அதையும் நம்ம அரிசி கூடைய சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். முழு உளுந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சன்னா தால் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சன்னா தால் அது அந்த கடலைப்பருப்பு எதுக்குன்னா அந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து ஒரு நாளே போதும். ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து அந்த சன்னா தால் உளுந்து அந்த வெந்தயம் ஊற வச்சோம்ல அதை போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் அதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம அரிசியும் கம்பும் ஊற வச்சுருக்கிறத நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு உப்பு சேர்த்து நல்லா ஃபர்மன் பண்ணிக்கோங்க. அதை நல்லா புளிக்க வச்ச பிறகு இது காலையில் நான் தோசை சுடுறேன். புளிக்க வச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணியை கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தோசை பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இதை நம்ம சூடான தவால நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு கம்பு தோசை ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், எந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் இருக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 4 தோசையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தி தோசை ரெசிபிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.